ஹாய் ஆல், நாம் இன்றைக்கி வந்து ஊட்டியோட ப்ளாக் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து என்னோடய பாப்பாவோட செகண்ட் பர்த்டேக்கு வந்து நாங்கள் ஊட்டி ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு நாங்கள் அங்கே ஊட்டி ரீச் ஆகிறதுக்கு ஒரு 3.5 hours ஆச்சு. அதே மாதிரி நாங்கள் போகிற இடம் எல்லாமே வந்து ரொம்ப சீனரிக்காக இருந்துச்சு, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கிளைமேட்டும் நமக்கு போக 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 அந்த கிளைமேட் சில்னஸ் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ எப்போ போகிறதா இருந்தாலும் ஸ்வெட்டர் எடுத்துக்கோங்க. மார்னிங் குளிராது, ஈவினிங் குளிராது அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஸோ சேஃபர் சைடுக்கு எப்போவுமே ஸ்வெட்டர் எடுத்து போய்க்குவாங்க. ஸோ ஊட்டிக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்தோம். மெயின் ஊட்டி மெயின்லேயே நாங்கள் எடுத்துட்டோம். ஏன்னா நம்ம பார்க்க போகிற பிளேசஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம். பட் ஹோட்டல் வந்து நல்லாவே இல்லை. ஸோ நீங்கள் நல்ல ஹோட்டலாக புக் பண்ணிக்கோங்க. என்ன ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம்னா ஹிடன் பேலஸ். ஸோ அந்த நேமில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். பொட்டானிக்கல் கார்டன், பைன் ஃபாரஸ்ட் எல்லாமே நியர்பையாக இருக்க மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட் நாங்கள் வந்து எல்லாமே போய் ரெடி ஆகிட்டு நாங்கள் போனது சிம்ஸ் பார்க். நீங்கள் குழந்தைக்காக போகிறீங்க அப்படின்னா சிம்ஸ் பார்க்ஸ் வந்து ஒரு நல்ல பிளேஸ் தான். பட் அடல்ட்ஸ் போகிறோன்னா இது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டைம் பத்தாது. ஸோ இது பேபியெல்லாம் வச்சுருக்கவங்க இங்கே போய் ஒரு விசிட் பண்ணிட்டு போகலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல பிளேஸாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் அவ்வளோக்கா இருக்காது. ஸோ குழந்தைங்க கூட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ காப்பி எடுத்து தருவாங்க. 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மெமரிக்காக நம்ம இதை எடுத்துக்கலாம். நாங்கள் போன டைமில் இங்கே போட்டிங்கெல்லாம் அலோவ் பண்ணல. ஜென்ரலாகவே அலோவ் பண்ண மாட்டாங்களான்றது தெரியல, பட் நாங்கள் போன டைம் அலோவ் பண்ணல. ஸோ இந்த பிளேஸ் டெஃபினெட்லி நாட் ஃபார் அடல்ட்ஸ், ஒன்லி ஃபார் த கிட்ஸ். ஸோ ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ செஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். செகண்ட் வந்து நாங்கள் போட் ஹவுஸ் பண்ணுவோம். அங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம். என்னோடய பாப்பாவும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் டாய் ட்ரெயினில் போனோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த சீனரியெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் நாங்கள் போட்டிங் போனோம். ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு பெரிய போட் எடுத்துக்கிட்டோம், மேனுவலாக பெடல் பண்ணுற மாதிரி. ஸோ எங்கள் ஃபேமிலி மட்டும் இருக்கிற மாதிரி போயிட்டோம். ஒரு 1/2 hour நம்மளுக்கு டைம் கொடுத்துருவாங்க. அந்த டைமிங்குள்ளே நம்ம எவ்வளோ தூரம் வேணால் போயிட்டு வந்துடலாம். எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்குவாங்க, அப்படி இல்லைன்னா ரிட்டன் 100 rupees கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. வெளியே வந்தோடனே ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணோம். பட் எதுவுமே வாங்க முடியல, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. சின்ன சின்ன பொருள் மட்டும்தான் ரீசனபிளாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஈவினிங் நாங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். ரொம்பவே ஃபேவரட்டான பிளேஸ் எல்லாருக்குமே. ரொம்பவே சில்லாகிடுச்சு ஈவினிங்கிறனால. எங்களுக்கு ஒரு டேக் கொடுத்தாங்க அங்கே நம்ம உள்ளே என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி. அதை நம்ம மாட்டிகிட்டு நம்ம அதை உள்ளே போய் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து வெளியிருந்து பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நேரடியாகவே பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த சாக்லேட் ப்ராசஸோட ஏவியையும் டிவியில் போட்டுருப்பாங்க, நம்ம அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ இதற்குள்ளே வந்தாவே நம்ம ஃபுல் சாக்லேட் ப்ராசஸ் அண்ட் டீ ப்ராசஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்றது. கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே டீக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான். எல்லாமே லைவாகவே காமிப்பாங்க நம்மளுக்கு. நம்ம எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டீ ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நம்ம வாங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர்ஸில் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டேஸ்டிங் முடிச்சுட்டு நாங்கள் சன்செட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே ஷாப்பிங் போயிட்டோம். அங்கேயே நம்மளுக்கு வந்து டீ அண்டு சாக்லேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நாங்கள் அங்கே ஷாப்பிங் போயிட்டோம்.
ஹேர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப பியூராக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஃபைனலாக இந்த டே வந்து இந்த த்ரீ பிளேசஸோடு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ரூம் முடிச்சுட்டு ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் பாப்பா பர்த்டே அன்னைக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பிளேசஸ் இருக்கும். ஸோ நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் வந்து இது தான். என்னோடய பாப்பா அவங்களோட தாத்தா கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணால், ரொம்ப என்ஜாய் பண்ணால். இந்த ஹோல் ட்ரிப்பையும் அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணால். நான் அவளுக்காக என்ன பண்ணணும்னு நினச்சேனோ அதை நான் பண்ண மாதிரி எனக்கு ஃபில்ஃபில் ஆச்சு இந்த ட்ரிப் எனக்கு. ஃபோட்டோஷூட்ஸ் எடுக்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வாங்க. நல்லாவே இருக்கும் இந்த பிளேசஸில் நம்ம ஃபோட்டோஷூட் எடுக்கும்போது ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய குழந்தை ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பபிள்ஸ் அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணி அவளை வந்து ஃபுல்லாக எங்கேஜ்டாக வச்சுக்கிட்டோம். அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாள். அந்த ஹோல் ட்ரிப்புமே நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அவள் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றத. அண்ட் நானும் பாப்பாவும் ஹார்ஸ் ரைடிங் போனோம். ஸோ அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணா அந்த ரைடிங்கு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்துட்டோம். பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த லேக் தான் மெயினே. ஸோ நம்ம அதை பார்க்கறதுக்காக நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பைன் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு அந்த லேக்கை பார்க்கறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டோம். நாங்கள் இங்கே வந்து என்னோடய பாப்பா பர்த்டே வந்து கேக் கட்டிங் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தேன். நான் ரூமில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நைட்டே பிளான் பண்ணியிருந்தேன். பட் அந்த ரூம் வந்து சரியில்லாதனால அந்த பிளான் டோட்டலாக கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பொட்டானிக்கல் கார்டனில் கேக் கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி நாங்கள் வந்துட்டோம் இங்கே. ஸோ இங்கேயும் சின்ன ஒரு ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சுட்டு அவள் வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாள். போஸஸ்லாம் நல்லாவே கொடுத்துட்டு இருந்தா. ஸோ அதெல்லாமே நாங்கள் கேப்சர் பண்ணி மெமரிஸாக க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். கிளாஸ் கார்டன் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோசஸ் ஃப்ளார்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள் எல்லாருமே. கட்பாடு ஸோ இந்த மாதிரி சின்னதாக கேக் கட்டிங்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஊட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஃபைனலாக நாங்கள் கோயம்புத்தூரில் நான் எப்படி நினச்சனும் அதே மாதிரி என்னோடய பாப்பாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டேன். அவளும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. அண்ட் ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.